சந்தோஷமான விஷயம். மேலை நாடுகள்ல ரொம்பவே ஃபேமஸா இருக்கிற ஹைப்பர் பாரிக் ஆக்சிஜன் தெரப்பி சிகிச்சைய முதல் முறையாக தென் தமிழகத்துல நம்ம ஷிஃபா ஹாஸ்பிட்டல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. ஆராதா புண்கள், தீ காயங்கள், விபத்துனால தலையில ஏற்படுற காயங்கள், ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி, நீரழிவு நோயால பாதிக்கப்பட்டு நாள்பட்ட ஆராதா புண்களால காலை எடுக்கிற ஸ்டேஜ்ல இங்க வந்தவங்க ஹெச்பிஓடி சிகிச்சையால குணமாகி இப்போ சந்தோஷமா இருக்காங்க. பல மடங்கு வேகமா நோய குணப்படுத்துது. ட்ரீட்மெண்ட்கான செலவு வழக்கத்தோட ரொம்பவே கம்மி. ஹெச்பிஓடி வசதி கொண்ட தென் தமிழகத்தின் ஒரே மருத்துவமனை ஷிஃபா மருத்துவமனை திருநெல்வேலி. வந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, திரு உதயகுமார் மேலேயும் திரு சிட்டிபாபு மேலேயும் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். ரெண்டு நாள் முன்னாடி நியூஸ் பார்த்துருப்பீங்க, எனக்கும் துணை இயக்குனரோட ஒரு சின்ன பிரச்சனை, அது தொடர்பாக வந்து ஒரு அவதூறாக பேசியிருக்காங்க. அது முழுக்க முழுக்க போய் எனக்கு திருமணம் ஆகி இப்போ டிவோர்ஸ் கேஸ் நிலுவையில் இருக்குது, போயிட்டுருக்கு. இது விஷயம் தெரிஞ்ச நவீன்குமார் வந்து என்கிட்ட அப்ரோச் பண்ணுறாரு. நான் முதல்ல வேண்டான்னு ரெஃப்யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஃபேமிலியோட அப்ரோச் பண்ணி ரெண்டு ஃபேமிலிக்கும் சமூகத்தோடு நாங்கள் ரெண்டு பேர் லவ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதையும் தாண்டி இவருக்கு வேலை போகுது, என்கிட்ட வந்து காசு கேட்டு மிரட்டினார். சரி ஹஸ்பண்டு தானே, சரி நாலு பேர் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு என்னோடய நகையெல்லாம் வச்சு அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் ரூபாய் கிட்டே நான் கொடுத்துருக்கேன். இவர்கிட்ட அந்த பழக்கத்தினால என்ன ஆகுதுன்னா, மேலும் மேலும் வந்து என்கிட்ட காசு கேட்டு மிரட்டினார். பாண்டிச்சேரியில் வச்சு என்னை ஒரு மார்ச் 25ஆம் தேதி வந்து என்னை அடியடின்னு அடித்து துன்புறுத்தி என் முகத்தில் இருக்க மார்க் என் முகத்துலையும் கடித்து என் கை காலையும் உடம்புல பயங்கரமாக அடித்து என்னை நாஸ்தி பண்ணிட்டார். அவங்க அம்மா கிட்ட அவங்க அப்பாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். நான் போலீஸ்கிட்ட போகல அப்போ, ஏன்னா அப்போ நான் ஒர்க் செய்கிற இடத்துல இது ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா நாளை எனக்கு பிரச்சனை ஆகிடும்ன்றதுனால நான் சொல்கிறேன். அவங்க அப்பா அம்மா வந்து அப்போ என்கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. சரி ஓகே நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் அதை மன்னிச்சு ஏற்றுக்கோங்க அப்படின்றாங்க. நானும் எங்கள் ஃபேமிலிகிட்ட கன்சல்ட் பண்ணி நாங்கள் அதுக்கப்புறம் ஏற்றுட்டு நாலு பேர் நல்லா தான் போச்சு. கடந்த 14ஆம் தேதி என்ன ஆகுதுன்னா, என்கிட்ட வந்து 5 லட்சம் பணம் கேட்டு மிரட்டினார். நான் தர முடியாது அப்படின்னு என் ட்ரெஸ்ஸை கிழிச்சு என்னை அரணிவரணமாக என்னை வீடியோ எடுத்து, இந்த இது நீ தரல அப்படின்னா நான் நீ பணத்தில இந்த வீடியோ வந்து நான் இன்டர்நெட்லேயும் யூடியூப்லேயும் போட்டு நான் நாஸ்தி பண்ணிவிடுவேன்னு சொல்லி என்னை மிரட்டினார். வேறு வழி இல்லாமல் என்னை உயிரை காப்பதுக்காக நைட்டு 12:30 காலை 4:30 வரைக்கும் நான் அவர் கூட ட்ராவல் பண்ணுறேன் என்னோடய காரில். அவங்க அம்மாவுக்கும் இந்த விஷயம் தெரியும், அவங்க அப்பாவுக்கும் தெரியும். அவங்க அப்பா இந்த ஆஃபீஸில் சூப்பர்டென்ட் போலீஸாக இருக்கார். அவர் பேர் உதயகுமார். அவரோட இன்ஃப்ளூயன்ஸால் தான் இது எல்லாமே நடக்குது. அவங்க அம்மா பவானி உதயகுமார் என்னை வந்து கொலை மிரட்டல் கொடுத்தாங்க. நீ பணத்தை கொடுக்கலன்னா நான் உன்னை வந்து ஆளை வச்சு உன்னை மிரட்டுவேன், உங்கள் குடும்பத்தை நான் காலி பண்ணுவேன் சொல்லி என்னை மிரட்டிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க ஃபோனை வாங்கி நான் அந்த பையனை அவங்க அம்மாட்ட சொல்லி நான் இது பண்ணுறேன். அவங்க அம்மா இல்லை என் பையனுக்கு புது ஃபோன் வேணும், 5 லட்சம் பணம் கொடுக்கணும்னு சொல்லி மிரட்டுறாங்க. நான் கொடுக்கல. நாலு பின் என்ன ஆகுதுன்னா, ஒரு இடத்துல சமரசம் பேசுறதுக்காக போகிறோம். அந்த பையன் வந்துட்டு சொல்கிறேன், நீ பணம் தரலனா நான் இந்த வீடியோ விட்டுருவேன் அப்படின்றேன். அவங்ககிட்ட நான் கெஞ்சினா கதர்னா அவங்க என் மேலே இறக்கக்கூட படலை. கடந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன ஆகுதுன்னா, அவங்க எங்கிட்ட சமரசம் பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு நான் அவங்களுக்கு இடம் கொடுக்கல, இல்லை நான் வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நான் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் தருவேன்னு சொன்னேன். அவங்க என்ன பண்ணுறாங்க, 4 பேர் அடியாட்டோட எங்கள் வீட்டுக்கிட்ட இறங்கி எங்கள் அப்பா என் தம்பி என் தங்கச்சி எல்லாரையும் போட்டு அடியே நடித்து ரத்த காயத்தை ஏற்படுத்துகிறாங்க. எங்கள் அப்பாவோட முகத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஸ்பாட்டில் திரு உதயகுமார் இருக்கிறாரு. ஒரு ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்து ஆன் ஸ்பாட்டில் வராரு. என் தங்கச்சி வந்து மானபங்கம் படுத்தியிருக்காங்க. நடு ரோட்டில் அந்த பையன் நவீன்குமாரை கார்த்திக்கும் சேர்ந்து என் அந்தரங்க உறுப்பை தொட்டுறதும் இல்லாமல் என்னை அசிங்கப்படுத்துறதும் இல்லாமல் என் தங்கச்சி நடுரோட்டில் வச்சு ட்ரெஸ்ஸை வச்சு கிழிச்சிருக்கேன். அதுக்கான வீடியோ ப்ரூஃபும் என்கிட்ட என் ஃபோனில் இருக்குது. நான் போய் நேராக M6 போலீஸ் ஸ்டேஷன் திரு சிட்டிபாபு தலைமையில் போய் நான் அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். ஆனால் அவர் அந்த கம்ப்ளைண்ட் ஏற்றுக்கவே இல்லை. திரு உதயகுமாரோட இன்ஃப்ளூயன்ஸால் யூஸ் பண்ணி நீ வந்து எங்கள் பேச்சை கேட்கலாம், உன்னை ப்ராஸ்டியூட் கேஸில் தள்ளிடுவோம் சொல்லி நான் மிரட்டினாங்க. அதுக்காக நான் இறங்கவே இல்லை, காம்ப்ரமைஸும் நான் ஆகலை. நான் வந்து சமரசம் பேசுறதில்ல, எனக்கு தேவை வந்து உமன் ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்கான், நீங்கள் கேஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் அவங்க வந்து கேட்கவே இல்லை. சிட்டிபாம் வந்து முழுக்க முழுக்க வந்து திரு உதயகுமாருக்கு அவருக்கு மட்டுமே தான் சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. ஏன்னா அவங்க அம்மா மிரட்டுறாங்க, என் புருஷன் வந்து கமிஷன் ஆஃபீஸில் வேலை செய்கிறாரு, நான் என்ன பண்ணுறேன்னு பாரு, உன்னை குடும்பத்தோட வெட்டிடுவேன் குத்திடுவேன், நீ இந்த ஏரியை விட்டு எப்படி போகிற பாரு அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டல் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இருந்தாலும் நான் கேஸ் வாபஸ் வாங்கவே இல்லை. இது வந்து உதயகுமாரோட இன்ஃப்ளூயன்ஸால் மட்டுமே தான் இது ஃபுல்லாக நடந்திருக்கு. சிட்டிபாபு சார் என்ன சொல்கிறாருனா, நீ ஏன் கண்ட்ரோலில் இருக்க, இது ஏன் டிவிஷனு, என்ன பண்ணுறியோ பார்த்துக்கோ, நீ இப்போ நீ கேஸ் வாபஸ் வாங்கலைன்னா நடக்கிறதே வேறன்னு சொல்லி எனக்கு மிரட்டலாம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இருந்தாலும் நான் இது பண்ணவே இல்லை. அது மீறியும் நான் கம்ப்ளைண்ட் காப்பியில் வந்து உதயகுமார் பேரை மென்ஷன் பண்ண என்னை சிட்டிபாபு சார் விடவே இல்லை. இந்த கம்ப்ளைண்ட் காப்பி பார்த்தீங்கன்னா இதை ஆட் பண்ணுறேன்னு சொன்னாங்க எஃப்ஐஆர் காப்பியில், ஆனால் ஸ்டில்லாம் அவங்க வந்து ஆக்ஷனும் எடுக்கல, எஃப்ஐஆர் காப்பியும் அவங்க இது பண்ணவே இல்லை. உதயகுமார் சார் பேர் போடுவேன்னு சொன்னாங்க, ஆனால் இன்னமும் போடலை. நவீன்குமார் பேரும் கூட அந்த 2 அக்யூஸ்ட் பேரும் மட்டுமே தான் போட்டு இப்போ உள்ளே தள்ளியிருக்காங்க. இப்போ எனக்கு என்னென்னா, என் தங்கச்சியை வந்து மானபங்கம் பண்ணியிருக்காங்க, என்னையும் வந்து அந்த பையன் டார்ச்சர் பண்ணியிருக்கான், அப்யூஸ் பண்ணியிருக்கான், மென்டலாகவும் என்னை வந்து ஃபிசிக்கலாகவும் ப்ரூட்டலி அவன் என்னை ரொம்ப ரொம்ப அப்யூஸ் பண்ணியிருக்கான். அதுக்கான ஆக்ஷன் எடுக்க சொல்லி தான் இங்கே நான் வந்திருக்கேன்.